வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக்கு எண்ணெய் நிறுவனம், கெமிக்கல் கலப்படம் இல்லாத மூலப்பொருட்களால் ஆன சுத்தமான தயாரிப்புகள், உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள். மாநில அளவிலும் மன டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உடனே அணுகவும் 9578822000. வணக்கம், ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன டாபிக் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடந்த முக்கியமான 6 திருப்பங்கள். இனிமே நாம் யாருமே மறக்க முடியாத வகையில் அந்த திருப்பங்கள் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட 6 ஹைலைட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த ஹைலைட்ஸ் பட்டியலில் நாம் பார்க்க போகிற மொதல் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்க ஒரு நபர் அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்கு 3வது முறையாக தேர்வு பண்ணப்பட்டிருக்காருங்க. அவர் வேறு யாரும் இல்லை, ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு இவர் பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்தோட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இவர் மட்டும் கிடையாது, முக்கியமான அரசியல் ஆளுமைகளும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்து மழையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்டு பிற இந்திய வம்சாவளியினர் 3 பேரும் திரும்பவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. யார்? ராஜா கிருஷ்ணமூர்த்தியை தவிர்த்து 3 பேர். அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமிபெரா, பிரமிளா ஜெயபால் அண்ட் ரோஹண்ணா. ஜோ பிடன் கட்சியோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே நல்லா தெளிவாக நம்மளால் உணர முடியுதுங்க. ஓகே, 2வது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்க வரலாறுலேயே மொதல் முறையாக நடந்திருக்க ஹைலைட்டுங்க. இந்த டெலாவேர் மாகாணம் இருக்குல்ல இங்கே அமெரிக்காவில், அங்கே கிட்டத்தட்ட 86% வாக்குகளை பெற்று ஒரு திருநங்கை ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. 30 வயசையான சாரா மெக்பிரைட் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி, அமெரிக்க வரலாற்றிலேயே முதலாவது திருநங்கை செனட்டர் சாரா மெக்பிரைட் அவர்கள் தாங்க. பிரிட்டனோட ஜனநாயக கட்சி இருக்குல்ல, அதோட வேட்பாளர் தான் இவங்களும். ஸோ ஒரு பக்கம் இந்த ஹைலைட்டுன்னு எடுத்துக்கிட்டோனாக்கா, இந்த பிரிட்டன் கட்சியோட ஒட்டுமொத்த சாதனைகளை விளக்கணும் போல இருக்குது. அந்தளவு தான் ஒவ்வொரு முத்தாய்ப்பான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பட்டியலில் 3வது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசோனா மாகாணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரம்ப்போட குடியரசுக் கட்சி இருக்குல்ல, இதோட மிகப்பெரிய கோட்டையாக திகழ்ந்துட்டு இருந்த ஒரு மாகாணம்னு பார்த்தீங்கன்னா அரிசோனா. திகழ்ந்துட்டு இருந்துச்சு, இப்போ கிடையாது அவங்களோட வசம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் அரிசோனா மாகாணத்தை பிரிட்டனோட ஜனநாயக கட்சி இருக்குல்ல அவங்க கைப்பற்றியிருக்காங்க. 1996 வருஷத்துலேருந்து 5 முறை தொடர்ந்துங்க கன்சிக்யூட்டிவாக இந்த குடியரசுக் கட்சி தான் இங்கே கோல் வச்சுக்கிட்டு இருந்தது, ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மிகப்பெரிய கௌரவத்தை, அந்த மிகப்பெரிய மாகாணமான அரிசோனாவை இப்போது ஜனநாயக கட்சி கைப்பற்றியிருக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், குடியரசுக் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய இழப்பு தாங்க, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, நம்ம பட்டியலில் 4வது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ எடுக்கப்பட்டுச்சுங்க அமெரிக்காவில். எப்பவுமே இங்கே நடக்கிற மாதிரி தாங்க, இந்தியாவில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு, இதே ஃபார்முலா தான் அமெரிக்காவில் அவங்க எப்போவுமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் டைமில். ஸோ அப்பேற்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, 69% அமெரிக்க இஸ்லாமியர்கள் ஜோ பிடனுக்கு தான் வாக்களிச்சதா அதில் தெரிவிச்சிருக்காங்க. என்னடா ட்ரம்ப்புக்கு இந்தளவு இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான். நம்மால் பண்ண வேலைலாம் அப்படி நிறைய விஷயங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா எலெக்ஷன் டைமில். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களே, இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள்லாம், அங்கேருந்து மக்கள் இங்கே அமெரிக்காவுக்குள்ளே வர்றதுக்கு தடை விதித்தவர் தான் நம்மால் ட்ரம்ப் அவர்கள். அதுவும் அகதி அந்தஸ்து கோர்றாங்களே அவங்க இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறுபட்ட பார்வையை தான் ட்ரம்ப் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரு, ஒரு அதிபர் அப்படின்னா அந்த நாட்டுக்கே ஒட்டுமொத்த அதிபராக இருக்கணும், ஆனால் இவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் அதிபராக இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்காக எங்கள் மதத்தை இவர் வெறுப்புணர்வோடு பார்க்குறாருன்னு பல இஸ்லாமியர்கள் ட்ரம்ப் மேலே வெறுப்புணர்ச்சியை உமிழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதோட ரிசல்ட் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் எந்தளவாக வந்திருக்குங்க. 69% அமெரிக்க இஸ்லாமியர்களே ட்ரம்ப்புக்கு எதிராகவும் ஜோ பிடனுக்கு ஆதரவும் வாக்களிச்சிருக்காங்களாம். ஓகே, இந்த பட்டியலில் 5வது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வெர்சஸ் ட்விட்டருங்க. இந்த பஞ்சாயத்து ஓயாத போல இருக்குது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடந்து முடிஞ்சாலும் இது ஓயாமல் போய்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருந்துச்சு இல்லைங்க, அந்த நேரத்தில் இந்த எலெக்டார்ஸ் இருக்காங்களே அதாங்க, இந்த பாப்புலர் ஓட்டையும் தாண்டி அதிபர் யாருன்றதை சூஸ் பண்ணுவாங்களே அந்த எலெக்டார்ஸ், தேர்வாளர்கள், இவங்களோட ஆதரவு ட்ரம்ப்பை காட்டிலும் ஜோ பிடனுக்கு அதிகமாக இருந்துச்சு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா பிடன் சொன்ன மாதிரி ஜெயிச்சிடார் போல இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க லிட்ரலாக. ஸோ அப்பேற்பட்ட சூழலில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தேர்தலில் நாம் மாபெரும் வெற்றியை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் எதிர்கட்சியினர் சதி செய்கிறாங்க,
வாக்குச்சாவடிகளை மூடிய பிறகு வாக்களிக்க முடியாது, அவங்க மோசடியில் ஈடுபடுறாங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது, நம்மளோட வெற்றியை தட்டி பறிக்கிறாங்க, இப்படி பல ஏக வசனங்கள். அது எல்லாத்தையும் எழுத்துக்களாக மாற்றி நம்மால் ட்ரம்ப் அவர்கள் ட்வீட்டாக போஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலாக இது தேர்தல் விதி இருக்கலாங்க, அதை மீறின ஒரு செயலாக பார்க்கப்படுது அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனாலேயே ட்விட்டர் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, என்னங்க உங்கள் நாட்டு தேர்தலுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்களே ரூல்ஸ் அது இதுன்னு கம்யூனிட்டி கைட்லைன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் இது போல் போஸ்ட்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட ட்வீட்டை இமிடியேட்டாக அவங்க நீக்கிட்டாங்க. அவர் போட்ட போஸ்ட் அங்கே உள்ளே கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு ட்விட்டர் நிர்வாகம் என்ன பதிலடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் வழிகாட்டு நெறிமுறைக்கு முரணான பதிவாக ட்ரம்ப்போட இந்த பதிவு அமைஞ்சிருக்கு, இதனால் நாங்கள் அதை தூக்குறோன்னு தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த பட்டியலில் ஆறாவதும் கடைசியுமான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. ஏதோ சாதாரண ஆள் கிடையாதுங்க, ஒரு நாட்டோட பிரதமர். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் ஜெனியா அப்படின்றவர் ஸ்லோவேனியா நாடு இருக்கலங்க, அதோட பிரதமருங்க, இவர் ட்விட்டரில் ஒரு வாழ்த்து மடலை போட்டிருந்தாருங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மக்கள் அதிபர் ட்ரம்ப்பை மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுத்திருப்பது உறுதியாகிடுச்சு, அதிபர் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் மைக் பென்ஸுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தாருங்க. அதாவது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் இந்த போஸ்ட்டு போட்ட நேரத்துலலாம் பிடன் தான் எலெக்டர் ஓட் ரேஸில் மேலே இருந்தார். ஆனால் எந்த நம்பிக்கையில் இவர் இந்த போஸ்ட்டை போட்டார்னு தெரியல, அந்த நேரத்தில் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதுவே நிறைய பேரால் விமர்சிக்கப்பட்ட போஸ்ட்டாக மாறிடுச்சிங்க. இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது, அதான் உங்களுக்கே தோணலை, எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஸ்லோவேனியா நாட்டோட பிரதமர் இங்கே வந்து இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட விருதுகள் மாதிரி. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட மனைவி இருக்காங்கள மெலானியா, மெலானியா ட்ரம்ப் அவர்கள் பிறந்தது இந்த ஸ்லோவேனியா தான். ஸோ அமெரிக்காவோட முதல் பெண்மணி தங்கள் நாட்டில் பிறந்தவங்க அப்படின்ற ஒரு யோகோபித்த பெருமிதம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வெளிக்கொணர விதமாக தான் இவரோட இந்த போஸ்ட் அமைஞ்சிருந்துச்சிங்க. உண்மை காரணம் இதில் இது தான். ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, மொதல் விஷயம், மூன்றாம் பாலினத்தவரும் இனிமே அமெரிக்காவில் சோபிக்க போகிறாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இந்த அரசியல் வட்டாரமாக இருக்கட்டும், கல்வி அறிவை புகுத்துறதா இருக்கட்டும், சேவை செய்கிறதா இருக்கட்டும், இந்த சேவையை பெறுறதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்கள்லையும் பாலின பாகுபாடு இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட சேவை அவங்கள கரெக்டாக போய் சேராது, இவங்க சொல்லி கொடுத்தா கூட ஒழுங்காக போய் சேர்றதுக்கு இவங்களே வழிவிடாதமே ஒரு சூழலை ஏற்படுத்திடும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஆண் பெண் மட்டும் கிடையாது, மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்காங்களே இவங்களுக்கும் சம உரிமை எல்லா அறங்களையும் அளிக்கப்படணும், இன்க்ளூடிங் அரசியலும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் ரீசெண்டாக நியூஸிலாந்து கேபினட்டை பார்த்துருந்தோம், அதில் வேறு லெவலில் அவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரையே துணை பிரதமராக மாற்றி அழகு பார்த்துருந்தாங்க. ஸோ எந்தெந்த நாட்டிலலாம் இது போல் நல்ல விஷயம் நடக்கு போதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அமெரிக்காவில் இப்போ வரலாற்று ரீதியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சாரா மெக்பிரைட் அப்படின்ற ஒரு திருநங்கை செனட்டராக தேர்வாகியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அமெரிக்காலையும் வரணும், உலக நாடுகளையும் வரணுங்க. ஸோ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு இனிமேல் அங்கீகாரம் கிடைக்கணும், ஏன்னா இப்போ வரைக்கும் நசுக்கப்பட்டுட்டு இருக்கு சமுதாயத்தில், அது உண்மைதான், நிறைய பேர் வெளியே சொல்ல தயங்குவாங்க அவ்வளோதான், ஆனால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும், அவங்களுக்கு திறமை இருக்குன்றதை உலக மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. இந்த திறமை இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு இவங்க ஆகச்சிறந்த உதாரணம் சாரா அவர்கள். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இஸ்லாமியர்களோட எதிர்ப்பு ட்ரம்ப்பை நோக்கி விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு, இதை கண் கூட பார்க்க முடியுது. இந்த எலெக்ஷன்லேயே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு என்னவா வந்துச்சுன்னு முதல்ல சொல்லியிருந்தேன், இது இப்போ மட்டும் கிடையாது இன்னும் அதிகரிச்சுட்டு போய்கிட்டு தான் இருக்குது, ஏன்னா நம்மால் பேசின பேச்சுக்களை வேறு அப்படி இருந்துச்சு. ஸோ ஒரு நாட்டோட தலைவர் அப்படின்றவங்க குறிப்பிட்ட சில சாதி பிரிவினருக்கு மட்டும் ஆதரவாகவோ மதத்தினருக்கு மட்டும் ஆதரவாகவோ இருந்தால் வேஸ்ட்டுங்க, அது இந்த விஷயத்தில் நல்லா பார்க்க முடியுது. ஒரு நாட்டில் எவ்வளோ மதங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான தலைவராக அவர் இருந்தால் மட்டும்தான் அவரோட பேரும் பெருமிதத்தோடு மேலே போவோம், இல்லைனா சிறுமைத்தன்மை தான் கீழே வந்துக்கிட்டு இருக்கோம், அதை நல்லா பார்க்க முடியுது. இதில் மூணாவது யோசிக்க வேண்டிய விஷயம், அரிசோனா மாகாணத்தை குடியரசு கட்சி இழந்தது ட்ரம்ப்பால் தானோ அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரிசோனாலாம் 5 எலெக்ஷன் வரைக்கும் அவங்க தான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு, அரிசோனாவில் ஃபுல்லாக இந்த குடியரசு கட்சி தான், ஆனால் நம்மால் ஆட்சியில் வந்து அமர்ந்தார் அந்த கட்சி சார்பிலிருந்து கரெக்டாக இந்த வாட்டியை அவங்க கையை விட்டு அந்த கோட்டை போயிடுச்சு. இந்த மிகப்பெரிய சரிவுக்கு காரணமே ட்ரம்ப்போட சமீபத்திய செயல்பாடுகள் தான், அவரோட நிர்வாகத்தில் ஏற்பட்ட சில குளறுபடிகளால் தான் அந்த மிகப்பெரிய அரிசோனா கோட்டையை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு அந்த கட்சியினர் நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போக தெரியலங்க. இதில் நாலாவது யோசிக்கின்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியினரோட எண்ணிக்கை பெருகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் சொல்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் சொல்லலை, இந்த அதிகாரம் கையில் சேரும் பார்த்தீங்களா அவங்களோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா மொதல் ஹைலைட்டு நம்ம அதை பற்றி தான் பார்த்துருந்தோம். இதே மாதிரி உலகம் முழுக்க தமிழர்கள் மேலே மேலே அதிகாரத்தை வசப்படுத்திகிட்டே போனாங்கன்னா நல்லது, அவங்கள சார்ந்திருக்க எல்லாருக்குமே நல்லது. ஓகே,
ஆஸ் ஷோல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கம்மி மசா கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். மொதல் கேள்வி, 2020 அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றிய உங்களோட கருத்து என்ன? ரெண்டாவது கேள்வி, எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் கிடைக்கிறத நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஏன்? மூணாவது கேள்வி, ஒரு பக்கம் நம்மால் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் ட்விட்டர் நிர்வாகம், இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுதலா? இதுக்கு என்ன காரணம்? ட்ரம்ப்போட அதிக பிரசங்கித்தனமா, இல்லை ட்விட்டர் நிர்வாகத்தோட ட்ரம்ப்பின் மீதான காழ்ப்புணர்ச்சியா? இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் இரண்டு எதிர்ப்பது காத்துட்ருக்கேன். அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நண்பர்களை இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன், நம்மளோட மெம்பர்ஷிப் சேனல் இருக்குல்லங்க, அதில் நிறைய பேர் ஆட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தரமான கண்டென்ட்ஸை நாங்கள் இப்போ வரைக்கும் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கூடிய விரைவிலே ஒன்று ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் யாராவது மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ளே வராமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்துருங்க.